ஸ்பேஸ்ல 안ਦਰத்துல தப்பிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதே இந்த படத்துல ரொம்பவே த்ரில்லிங்கா காமிச்சிருப்பாங்க. சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்பேஸ்ல தான் கட்டறாங்க. அதுவும் நம்ம பூமியை தான் ஒரு பிரம்மாண்டமான வியூல காட்டுவாங்க. இப்போ அந்த இடத்துல இந்த சாட்டிலைட் எல்லாம் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சனாலோ இல்ல ஏதாவது அப்டேட் பண்ணனனாலோ அங்கங்க ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கும். அதுல வந்து மனுஷங்க இருப்பாங்க. அதாவது மெக்கானிக் மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி சாட்டிலைட்க்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்காக அவங்களோட ஷட்டில கொண்டு வந்து அந்த சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சேட்டலைட்டுக்கு வந்து ஏதோ பிரச்சனை போல இருக்கு அதை ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் மூணு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல நம்ம படத்தோட ஹீரோயினும் ஒரு ஆளு அவங்க கூடவே மேட்னு ஒருத்தர் இருப்பான் அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க்கர் இருப்பாரு அவர் வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு இருப்பாரு இப்ப ஆக மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க இப்போ நம்ம மேட் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து ஒரு கமாண்டர் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு இல்லைங்களா அவரும் வந்து ஒரு டெக்னீஷியன் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வேண்டாம் விருப்பா தான் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படிதான் இந்த சேட்டலைட்டை ரிப்பேர் பண்றதுக்காக வெளியே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த மேட் கமாண்டர் நம்ம ஹீரோயின் என்னதான் பேசாட்டியும் அவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா என்னடா அவன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எப்படா இந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி ஷட்டில் குள்ள போயிடுவோம்னு சொல்லிட்டு வேக வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படியே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் குள்ளேயே அந்த டெக்னீஷியன் ஒருத்தர் இருப்பார் இல்லீங்களா அவரு ஒரு நியூஸ் சொல்றாரு அது என்னன்னா இந்த மாதிரி ரஷ்யனோட ஸ்பேஸ் ஷட்டில் வந்து வெடிச்சிருச்சு அதனால அதோட பார்ட்ஸ் எல்லாம் பூமியை சுத்தி சுத்திக்கிட்டு இருக்கு அந்த நொறுக்குன பார்ட்ஸ் எல்லாம் சுத்துறதுனால பூமியை சுத்தி இருக்கிற எல்லா சேட்டலைட்ஸ் மேலயும் அது போர்ஸா வந்து இடிச்சு உடச்சு அதுல இருந்து டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாமும் பூமியை திருப்பி சுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த கிராவிட்டில சுத்துறதுனால அது பூமியை ரொம்பவே போர்ஸா சுத்திக்கிட்டு இருக்கு சொல்ல ஒரு இருபதாயிரம் மைல் ஸ்பீட்ல வந்து வேகமா வந்துகிட்டு இருக்கு அது ரொம்பவே போர்ஸா வர்றதுனால இவங்களோட ஸ்பேஸ் ஷட்டிலையும் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு சோ அதனால இந்த மிஷினை கேன்சல் பண்ணிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டதும் நம்ம கமாண்டர் உடனே சீரியஸ் ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைங்க சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து புறப்படுறதுக்காக பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க டெக்னீஷியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இப்படி இவங்க அவசர அவசரமா பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவங்க சொன்ன அந்த சேட்டலைட் பார்ட்ஸ் எல்லாம் இவங்க எல்லாம் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்த ஃபோர்ஸ்ல இவங்களோட ஸ்பேஸ் ஷட்டில் வந்து டேமேஜ் பண்ணுது சொல்ல போனா மூணாவதா இருந்த டெக்னீஷியனை வேகமா அடிச்சிருது அப்ப நம்ம ஹீரோயினும் அதை அட்டாக் பண்ண ஹீரோயின் ஒரு ராட்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க சொல்ல அவங்க கொண்டு வந்த அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆன மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் அந்த ராட்ல மாட்டிக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மாட்டிட்டு இருந்த அந்த ராடு ஒரு கண்ட்ரோலே இல்லாம அந்த ஸ்பேஸ் ஷெட்டிலோட எல்லாத்தையும் இப்படியே அந்த ராடு சுத்திக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப போர்ஸா சுத்தும் போது அவங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருந்து அந்த ராடு உடஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை இழுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வருது சொல்ல போனா ஸ்பேஸ் அந்த இடத்துல அப்படியே சுத்திக்கிட்டு போகுது இப்ப நம்ம கமாண்டர் பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல வந்து பிடிச்சிருந்துருப்பாரு அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கிட்ட ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருப்பா அந்த ராடு கூட இதை பார்த்து நம்ம கமாண்டரும் சீக்கிரமா அந்த ராடு கூட வந்து டிஸ்கனெக்ட் பண்ணு இல்லாட்டி நீ என்ன விட்டு ரொம்ப தள்ளி போயிருவே நீ ரொம்ப தூரம் போயிட்டேன் அவ்வளவுதான் என்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினும் இதை கேட்டுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா அந்த சுற்ற விளாசிட்டி ரொம்ப அதிகமாகி தனியா சுத்திகிட்டு அந்த ஸ்பேஸ்ல அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கா சொல்லப்போனா நம்ம மேட்டுக்கு கண்ணுக்கே தெரியாத தூரத்துக்கு அப்படியே சுத்திகிட்டே போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம மேட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்துடுறா அப்போ நம்ம மேட் இதை பாரு பயப்படாத நீ எங்க இருக்க உன்னோட லொகேஷன் சொல்லு உனக்கு பூமி எந்த பக்கம் தெரியுது சூரியன் எந்த பக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஏன்னா அந்த லொக்கேஷன் தெரிஞ்சா நம்ம மேட் அவர் இருக்கிற லொகேஷன் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு ஆனா இந்த மேட் என்னதான் கத்தி கேட்டாலும் நம்ம ஹீரோயினால பேசவே முடியல சொல்ல போனா மூச்சு கூட விட முடியல உடனே நம்ம மேட்டும் இத பாரு உன்னோட ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால நீ உற ஒவ்வொரு மூச்சியும் வந்து பார்த்து விடணும் இல்லாட்டி உன்னோட இருக்கிற ஆக்சிஜனும் வந்து சீக்கிரமா கழியிடும் இப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சொரண்டு சொரண்டு அவங்களோட ஸ்பேஸ் ஷட்டில் விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க சொல்ல போனா அவங்க பூமியை விட்டும் ரொம்ப தள்ளி போறாங்க அதுக்கப்புறம் நம்ம மேட்டுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிடுது நம்ம மேட்டும் வந்து பேசி பேசி பார்க்குறாரு ஆனா இவங்க கம்யூனிகேஷன் வந்து சுத்தமா கட் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பூமி கிட்ட இருந்து வெளிச்சமான பகுதியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அந்த இருட்டான பகுதியில மாட்டிக்கிறாங்க தெரியல அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் சுத்துறது ஸ்லோவாகி அப்படியே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம மேட் கூட வந்து நம்ம ஹீரோயினுக்கு கம்யூனிகேஷன் கனெக்ட் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம மேட் கேட்கிறாரு நீ எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் இங்கதான் இருக்கேன் ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு என்னால பார்க்க முடியல ரொம்பவே இருட்டா இருக்கு இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா சரி உன்னோட டார்ச் லைட் வந்து ஆன் பண்ணிக்காம எனக்கு எதுவுமே சுத்தமா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பேஸ் சூட்ல இருந்து இந்த டார்ச் லைட் ஆன் பண்ணி காட்டுறாங்க இப்போ மேட் என்ன சொல்றாருன்னா நான் உன்னை பாத்துட்டேன் நீ எதுக்கும் பயப்படாத உன்னோட ஸ்பேஸ் சூட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது சோ அதனால நீ பொறுமையா சுவாசிக்காரமே நான் அதுக்குள்ள அங்க வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ நம்ம மேட் எப்படி ஹீரோயின் கிட்ட வருவாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பேஸ் சூட்ல வந்து ஒரு த்ரஸ்டர்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணி அவரால் இந்த ஸ்பேஸ்க்குள்ள நகர முடியும் ஆனா நம்ம ஹீரோயினால அதெல்லாம் பண்ண முடியாது சோ அதனால நம்ம மேட் பாத்தீங்கன்னா இப்போ அந்த த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியோ வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே கேட்ச் பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஒரு ரோப் மூலியமா கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி மெது மெதுவா அவங்களோட ஸ்பேஸ் ஷட்டலுக்கு வர்றதுக்கு பொறுமையா வந்து பேசிக்கிட்டு இருக்கும் நம்ம மேட் தான் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார் இல்லைங்களா அதனால ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஆக்சிஜன் லெவல் குறஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு இதை பாரு நீ யாருன்னு சொல்லு நீ எதுக்காக ஸ்பேஸுக்கு வந்த உனக்காக பூமியில யாராவது காத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ஹஸ்பண்ட்ல கிடையாது எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளும் வந்து இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அதுக்கப்புறம் நம்ம மேட் வந்து எதுவுமே பேசல அப்படியே கொஞ்ச நேரம் இவங்க அந்த த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி மூவ் ஆகிட்டு போதே நம்ம ஹீரோயினை வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு டைமர் செட் பண்ண சொல்றாரு நம்ம மேட் இப்போ எதுக்காக அந்த டைமர் செட் பண்ண சொல்றாருன்னா இப்போ ஒரு புயல் வீசுச்சு இல்லைங்களா அதாவது அந்த ரஷ்யன் சேட்டலைட்டோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களை அடிச்சது இல்லைங்களா அந்த புயல் வந்து பூமியை திருப்பி சுத்திட்டு வர்றதுக்கு இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கு அதனால அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள நம்ம நம்மளோட வேலையை முடிக்கணும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அந்த டைமர் செட் பண்ண சொல்றாங்க இப்போ இவங்க போயிட்டு இருக்க வழியிலே அவங்க ஸ்பேஸ் ஷெட்டில்குள்ளேயே மூணாவது ஒரு டெக்னீஷியன் இருந்திருப்பாரு இல்லைங்களா அவர் வந்து ஆல்ரெடி இறந்து போயிருப்பாரு ஏன்னா அந்த புயல் வேசினதுனால அவரோட பாடி வழியில வந்து மிதந்துகிட்டு இருக்கும் அதையும் வந்து பிக் பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம மேட் சொல்றாரு அப்படி போற வழியிலேயே நம்ம ஹீரோயினும் இந்த டெக்னீஷியனோட டெட் பாடியை வந்து அப்படியே பிடிக்கிறாங்க பிடிச்சி பார்த்தா அவரோட ஃபேஸ் வந்து ரன கொடூரமா சதஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்களோட அந்த ஸ்பேஸ் ஷட்டலுக்கு திருப்பி வந்துடுறாங்க இப்போ அங்க வந்ததும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் ஒரு பிளான் யோசிச்சு நம்ம மேட் சொல்றாரு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கும் இங்க இருந்து எப்படியாவது நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எஸ்கேப் ஓட வச்சு எப்படியாவது நம்ம பூமிக்கு திருப்பி போக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மி ஆயிட்டு இருக்கும் அதனால சீக்கிரம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்பதான் இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வருது அது என்னன்னா இவங்க வச்சிருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்கிற த்ரஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போற வரைக்கும் அந்த த்ரஸ்டர்ஸ் தாங்காது அதனால இந்த கமாண்டர் மேட் என்ன சொல்றாருன்னா இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த த்ரஸ்டர்ஸ்ல ஒரே ஒரு ஷார்ட் ரொம்ப வேகமா யூஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் இந்த வெலாசிட்டியை வச்சு ஸ்லோவா மிதந்து எப்படியாவது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொறுமையா அந்த த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி பொறுமையா போய்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் நெருங்கிடுறாங்க இப்ப அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த புயல் வீசினதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு இவங்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே இதுல இருக்கிற எஸ்கேப் வார்ட் வச்சு எப்படியாவது தப்பிச்சு இந்த பூமிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனா இதுல இருக்கிற நிறைய எஸ்கேப் வார்ட் அப்படியே இஜெக்ட் ஆயிருக்கு சொல்ல இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரே ஒரு எஸ்கேப் வார்ட் மட்டும் இருக்கும் அது வந்து டேமேஜா இருக்கா என்னன்னு உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியாது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை சுத்தியே ஒரு பேராசூட் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு இப்படி பேசிக்கிட்டே அந்த

அப்படியே அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம மேட் பாத்தீங்கன்னா அந்த வேலா சீட்டில மாட்டி அப்படியே அந்த இடத்துல மிதந்துகிட்டு போயிட்டே இருக்காரு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட மேட் நெருங்கி வரும்போது நம்ம ஹீரோயின் எப்படியாவது அவரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா ஆனா ஸ்லிப் ஆகி எப்படியோ ஒண்ணு மிஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம மேட் கூட கனெக்ட் ஆயிருந்த அந்த ரோப்ப வந்து புடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின் இப்ப நம்ம மேட் பாத்தீங்கன்னா அந்த வேலா சீட்டில எழுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாரு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ரோப்ப புடிச்சதுனால நம்ம ஹீரோயினும் மேட் கூடயே சேர்ந்து இழுக்கப்படுறாங்க அதனால அவங்க காலில் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த பாரஷூட் ரோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலண்டு போகுது ஒருவேளை நம்ம ஹீரோயின் காலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ரோப் ஃபுல்லாக கலண்டுச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஸ்பேஸில் மாட்டிக்க வேண்டியது தான் அதனால் நம்ம மேட் என்ன சொல்றாருன்னா என்ன நீ விட்டுரு நீ என்னை விடலைன்னா அவ்வளோதான் நீயும் என் கூட சேர்ந்தே வந்துருவ அதனால என்னை விற்று விட்டுருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து விடவே மாட்டுறாங்க நான் வந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றியே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் காலில் இருக்கிற அந்த ரோப் எல்லாம் ஒன் பை ஒன் கலர் ஆரம்பிக்குது இவ இப்படி சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்டே என்ன பண்ணுறாருனா நம்ம ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகிருந்து அந்த ரோப் வந்து அவரே வந்து கழட்டி விட்டுக்கிறாரு இப்போ அவ்வளோதான் நம்ம மேட் வந்து அந்த ஸ்பேஸ்லேயே மாட்டிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம

அந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உன்னால இங்கிறது போக முடியாது ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு தான் அதுல பியூல் இருக்கு ஸோ எதுவுமே முட்டாள்தனமா பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்பவே கம்மியா இருக்கும் ஆல்ரெடி இப்போ வந்து முழுசா குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மேட் பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் காதல கேக்குது நான் சொல்றது ஒழுங்கா கேளு ஸ்பேஸ் ஸ்டேஷன் புடிச்சிட்டே போயிட்டு அந்த ஏர்லாக் கிட்ட சீக்கிரமா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு வீடு போற நேரத்துல கூட அவர் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காரு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா தட்டு தடு மாதிரி எப்படியோ ஒன்னு அந்த ஏர்லாக் கிட்ட வந்துடுறாங்க இப்போ அந்த ஷட்டில் ஓபன் பண்ண முடியாம ஓபன் பண்ணி எப்படியோ ஒன்னு உள்ள வராங்க உள்ள வந்தது சொல்லதுமே அங்க இருக்க ஆக்சிஜனை ஆன் பண்ணிட்டு அவங்களோட சூட்டெல்லாம் வந்து கழட்டி போட்டுறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாம அப்படியே அந்த ஷட்டில் குள்ளிய வந்து மயங்கியும் போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மைக்கெல்லாம் தெரிஞ்சிருது மைக்கம் தெரிஞ்சது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடலான்னு போறாங்க ஆனா இங்க இருந்தவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க சோ அதனால அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல யாருமே இல்ல அதுக்கப்புறம் எப்படியாவது கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு மெதுவா கண்ட்ரோல் ரூமுக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பகுதியில லைட்டா ஒரு இடத்துல வந்து தீ பிடிச்சிருது இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா

ஆல்ரெடி தீ பிடிச்சிருக்கும் சொல்லியிருப்போம் இல்லைங்களா அது வந்து ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு இப்போ அந்த ஃபயரே வந்து வேகமா பரவி ஒரு ஒரு செக்ஷனா வந்து பத்திக்கிட்டே வருது அந்த ஃபயர் எல்லாம் அணைக்கலாமே நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணும்போது இப்போ அந்த ஃபயர் அணைக்க யூஸ் பண்ற அந்த சிலிண்டர் யூஸ் பண்ணதுனால அதுல ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கும் அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் குள்ளே தலையடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லண்டு விழுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து வெடிக்க போகுது சரின்னு சொல்லிட்டு நம்ம மேட் சொன்ன அந்த மிஷின் கிட்ட போறாங்க அதுக்குள்ள போனதுமே வந்து லாக் பண்ணிக்கிறாங்க இவங்க உள்ள போனதுமே வெளியே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வெடிச்சு சதற ஆரம்பிக்குது அந்த

ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணதுனால அந்த ரோப் கூடிய மாட்டிக்கிட்டு அந்த மிஷின் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அந்த நூல்ல கட்டி சுத்துற மாதிரி அதுக்கப்புறம் ரொம்பவே வேகமா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படியே போனா அவ்வளவுதான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இவங்க போற அந்த மிஷின் இடிச்சு வெடிச்சு சாவ வேண்டியதுதான் அதுக்கப்புறம் எப்படியோ ஒண்ணு நம்ம ஹீரோயின் அதுல இருக்கிற த்ரஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ ஒண்ணு அந்த மிஷின் சுத்துறது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த மிஷின்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ரோப் எல்லாம் ஒன்னொன்னா கலட்டணும் சோ அதனால அவங்க ஸ்பேஸ் சூட் போட்டுக்கிட்டு வெளியே வந்து அந்த பேராசூட் ரோப் எல்லாம் கலட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்போ அவங்க கையில இருக்கிற வாட்சை பார்த்தா ஆல்ரெடி ஒரு டைம் டைமர் செட் பண்ணி இருந்திருப்பாங்க ஒன்றரை மணி நேரத்துல அந்த புயல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த புயல் வர்றதுக்கு ஏழு நிமிஷம் தான் இருக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்ப அவசர அவசரமா ஏழு நிமிஷத்துக்குள்ள அந்த ரோப் எல்லாம் கலட்டிட்டு எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த ரோப் எல்லாம் கலட்டுறாங்க ஆனா என்னதான் இவங்க வேகமா அந்த ரோப் எல்லாம் கலட்ட ட்ரை பண்ணாலும் அதுக்குள்ள அந்த புயல் வந்துருது இப்ப அந்த புயல் வந்ததும் அவங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை எல்லாத்தையுமே அடிச்சு நூறுக்குது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கடல் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒட்டிக்கிறாங்க இந்த சமயத்துல இவங்க தப்பிக்க வச்சிருந்த அந்த ஷட்டிலோட மிஷினோட ஒரு பாட்டுல டேமேஜ் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷட்டிலுக்குள்ள எப்படி ஒண்ணு போயிடுறாங்க சரி இப்போ அந்த ரோப் எல்லாம் ஒரு வழியா கலண்டுருச்சு இப்போ ஆன் பண்ணா இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க இருக்க அந்த ஷட்டிலோட த்ரஸ்டர்ஸ் வந்து ஆன் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக்கு ஏன்னா அவங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட ஃபியூவல் எல்லாம் எப்படி ஒன்னு லீக் ஆயிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆயிடுது அந்த ஷட்டிலுக்குள்ளேயே உட்காந்துட்டு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க இப்படி அவங்க யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க டிப்ரெஷன்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இருக்கிற அந்த ஷட்டில் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸாக ஆக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த ஷட்டில் குள்ள இருந்தே யார் எப்படியாவது கம்யூனிகேஷன் கனெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து திடீர்னு ஒரு ரேடியோ வந்து இவங்க கனெக்ஷன் கூட கனெக்ட் ஆகுது ஆப்போசிட்ல ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கான் பூமியில இருந்து அந்த வயசு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இதை பாருங்க நான் ஸ்பேஸ்ல இருந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது ஆப்போசிட்ல ஒரு குடிகாரம் தான் பேசிக்கிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா பூமியில இருக்கிற ஏதோ ஒரு ரேடியோல வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க அட்லீஸ்ட் நான் சாகும்போது நீயாவது என்கூட கூட பேசுறதுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்ப அந்த குடிகாரம் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு நாய் இருக்கும் அது வந்து லைட்டா சவுண்ட் நம்ம ஹீரோயின்

அப்புறம் நம்ம டோட்டலா செத்து போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக்சிஜனை ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு தூங்க போறாங்க அப்படி இவங்க தூங்க போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே இவங்க கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்க திடீர்னு யாரோ ஒருத்தர் அவங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வராரு யாருன்னு பார்த்தா நம்ம மேட் தான் நம்ம ஹீரோயின் என்னன்னே புரியாம பாத்துக்கிட்டு இருக்கா ஏன்னா நம்ம மேட் பாத்தீங்கன்னா ஏதோ கார் டோரை ஓப்பன் பண்ற மாதிரி ஷட்டிலோட டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காரு உள்ள வந்த மேட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட பேச ஆரம்பிக்கிறாரு உனக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எப்பவுமே சீக்கிரமா வந்து விட்டு கொடுத்துடுற அவ்வளவு ஈஸியா முயற்சி பண்ணாம செத்து போயிடக்கூடாது நீ உயிர் பழக்கணும்னா நீ தான் போராடியும் சாவு ஒன்று தான் சொல்யூஷன் கிடையாது இருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் கான்சியஸே இல்லாம இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஃபியூலே இல்ல எப்படி நம்ம இங்குறது போறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அதுக்கு நம்ம மேட்டும் இந்த ஷட்டில் லேண்டிங் த்ரெஸ்டர் ஒன்று இருக்கும் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு நீ போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓ ஆமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே ரொம்ப அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ட்யூஸ்டே என்னடான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் கண்டது வந்து ஒரு கனவு மாதிரி இப்போ அந்த ஸ்பேஸ் ஷட்டில் அந்த மேட் வந்ததெல்லாம் இவளுக்கு ஒரு கற்பனையாக தான் தெரிஞ்சிருந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்புறம் வந்து நம்ம மேட் சொன்ன ஐடியாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் ஷெட்டிலோட ஆக்சிஜன் வந்து ஆன் பண்ணிடுறாங்க திருப்பியும் அதுக்கப்புறம் இந்த லேண்டிங் த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே போதே புலம்பிக்கிட்டே இருக்காங்க இதை பாருங்க மேட் எப்படியோ ஒன்று வந்து என் கனவுல வந்து எப்படியோ ஐடியா சொல்லிட்டு போயிட்டீங்க உங்களை தான் என்னால் காப்பாற்ற முடியல என்ன மன்னிச்சிருங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கா இப்போ அவங்க யூஸ் பண்ண போகிற இந்த த்ரஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைனீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்ட போயிடணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான் இவங்க அந்த பூமியோட அட்மாஸ்பியருக்கு கீழே வந்துருவாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் இவங்க பூமிக்குள்ளே வந்து டேரக்டாக விழ ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரியே

பிரச்சனை வருது அது என்னன்னா திருப்பி அந்த புயல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளேயும் எப்படியோ நம்ம ஹீரோயின் அந்த ஷட்டிலுக்குள்ள போயிடுறாங்க உள்ள போய் பார்த்தா உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாமும் டேமேஜ் ஆயிருக்கு அந்த புயல் வேசினதுனால சரி ஒரு வழியா அங்கேயும் பிடிச்சி உள்ள போனதும் அங்க வந்து பாஸ்வேர்ட்லாம் போட்டு செட் பண்ணிருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே புரியல எல்லாம் வந்து சைனீஸ்ல எழுத்திருக்கு சரி அதையும் அமுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பா ஏதோ ஒன்று டைப் பண்றாங்க அந்த பட்டன் வச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று ஒரு வழியா அந்த ஸ்பேஸ் ஷெட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க எப்படியும் உயிர் பழைப்போமான்னு தெரியல அதனால அவங்க போட்டுருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷூட்டை வந்து மாத்திக்கிறாங்க ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த புயல் அடிக்கிறதுனால அந்த இடமே வந்து அதிர ஆரம்பிக்குது சோ அதனால நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் பழப்பமா சாவமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க கூடவே அந்த மேட் கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பாருங்க மேட் நீங்க இறந்து போய் மேலே போயிருந்தீங்கன்னா என்னோட பொண்ணை பாப்பீங்க அவளை பாத்தீங்கன்னா சொல்லுங்க அவளோட ரெட்சியோ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா என்னென்னமோ வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் அவங்களோட அந்த ஸ்கேப்போட வந்து அன்லாக் ஆகுது அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து அந்த புயல் அடிச்சதுனால வெடிச்சிடுது அதோட உடஞ்ச பாட்ஸ் எல்லாம் பூமியை நோக்கி பாஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு கூடவே நம்ம ஹீரோயினோட எஸ்கேப் ஓடம் வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினோட எஸ்கேப் பண்ண வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுது அதுக்கு அப்புறம் ஃபயரும் ஆயிடுது அவ்வளவுதான் செத்தோண்டா அப்படினு சொல்லிட்டு ஒரு வழியா அவங்க இருக்குற அந்த வார்ட் பூமியோட அட்மாஸ்பியருக்கு உள்ள வந்துருது உள்ள வந்ததும் நம்ம ஹீரோயின் இப்படியே ஒண்ணு அந்த பாடோட பாராசூட் வந்து ஆன் பண்ணிரறா அதுக்கு அப்புறம் ஸ்லோவா லேண்ட் ஆகி அவருக்கு அந்த பாடு பாத்தீங்கனா ஒரு ஆத்துல வந்து விழுந்துறோம் விழுந்ததும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கனா அந்த டோரை ஓபன் பண்ணுவா ஓபன் பண்ணதும் அந்த ஆத்துல இருக்க தண்ணி எல்லாம் அந்த வார்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிரும் ஐயோ என்னடா அது அப்படினு சொல்லிட்டு இப்படியே ஒண்ணு அந்த வார்டை விட்டு வெளிய வந்து ஸ்லோவா நீந்திக்கிட்டே வெளிய வர பாப்பாங்க ஆனா இவங்க என்னதான் நீந்த விழுந்தனாலும் மெதுவா தான் மேலே வராங்க ஏன்னா இவங்களோட ஸ்பேஸ் சூட் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெயிட்டா இருக்கும் ஸ்பேஸோட கிராவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இது ரொம்பவே வெயிட்டா செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படியோ ஒண்ணு பொறுமையா நீந்தி நீந்தி இவங்களால மேலே வர முடியாது உடனே அந்த ஸ்பேஸ் சூட் எல்லாத்தையுமே தண்ணி கடிலேயே எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீந்தி கரைக்கும் வந்துடுறாங்க இந்த கரைக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படி ஆனந்த கண்ணீர்ல கதறி எழுவாங்க இதுக்கப்புறம் நான் ஸ்பேஸுக்கே போக மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அதுக்கப்புறம் பொறுமையா அங்க இருந்து நடந்து போக ட்ரை பண்றாங்க இவ்வளவு நல்லா ஸ்பேஸ்ல இருந்ததுனால அவங்களால சுத்தமா நடக்க முடியல பண்ண மாதிரி தட்டு தடு மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் எப்படி ஒன்னு தப்பிச்சிட்டாங்க அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும் சொல்ல போனா இதை பாக்குற நமக்கே நம்மளே வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருந்து தப்பிக்க போராடுற மாதிரி இருக்கும் சோ பர்சனலா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது சோ உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோ தமிழன் தேங்க்யூ படுவன் முதலை விழிநீர் துடைப்பன்